ಓಂ ನಾರಾಯಣಾಯ ವಿದ್ಮಹೆ ವಾಸುದೇವಾಯ ಧೀಮಹಿ தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் அஸ்டோர் சிவன் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் 2022 ஆண்டின் ஏப்ரல் மாத ராசி பலன்களை பார்க்கலாம். 2022 ஆண்டின் நான்காவது மாதத்தில் நுழைய உள்ளோம். கிரகங்களின் நிலைகளை பொறுத்து ஒவ்வொரு மாதத்தின் பலன்களும் வேறுபடும். சூரியன் ஏப்ரல் மாதத்தில் உச்சமடையும் மாதம். மீன ராசியில் முதல் 15 நாட்கள் பயணிக்கும் சூரியன் மேஷ ராசியில் சித்திரை மாதம் உச்சமடைவார். இந்த பயணம் சில ராசிக்காரர்களுக்கு யோகத்தை கொடுக்கும். ஏப்ரல் மாதத்தின் துவக்கத்தில் கிரகங்களின் பயணத்தை பார்த்தால் மீன ராசியில் சூரியன் மற்றும் புதன், மேஷத்தில் ராகு, துலாம் ராசியில் கேது, மகரத்தில் சனி மற்றும் செவ்வாய், கும்ப ராசியில் குரு மற்றும் சுக்கிரன் என கிரகங்கள் பயணிக்கின்றன. இந்த ஏப்ரல் மாத கிரகங்களின் இடப்பெயர்ச்சியை பார்த்தால் ஏப்ரல் 7 கும்பத்தில் செவ்வாய் பெயர்ச்சியாகிறார். ஏப்ரல் 8 மேஷத்தில் புதன் பெயர்ச்சியாகிறார். ஏப்ரல் 13 மீன ராசியில் குரு பெயர்ச்சியாகிறார். ஏப்ரல் 14 மேஷத்தில் சூரியன் பெயர்ச்சியாகிறார். ஏப்ரல் 25 ரிஷபத்தில் புதன் பெயர்ச்சியாகிறார். ஏப்ரல் 27 மீன ராசியில் சுக்கிரன் பெயர்ச்சியாகிறார். ஏப்ரல் 29 கும்பத்தில் சனி பெயர்ச்சியாகிறார். தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாதத்தில் தொடங்குகிறது. நவ கிரகங்களின் பெயர்ச்சியும் இந்த மாதத்தில் நடப்பது மிகவும் அரிதான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் இந்த ஏப்ரல் மாதம் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகிறது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னவென்று பார்க்கலாம். துலாம் ராசி அன்பர்களே, 2022 ஆண்டின் ஏப்ரல் மாத ராசி பலன்களை பார்க்கலாம். ஏப்ரல் 15 2022 வரை உங்களின் 6ஆம் வீடு மற்றும் 7ஆம் வீட்டில் சூரியனின் சஞ்சாரம் உங்களுக்கு நல்ல பலன்களை தரும். உங்களின் 5ஆம் வீட்டில் இருக்கும் சுக்கிரன் ஏப்ரல் 28 2022 வரை நல்ல பலன்களை தருவார். புதன் ஏப்ரல் 8 2022 முதல் பிரச்சனைக்குரிய நிலையில் வருகிறார். செவ்வாய் அன்று உங்களின் 5ஆம் வீடு இந்த மாதம் கவலை மற்றும் பதற்றத்தை உருவாக்கும். ஏப்ரல் 14 2022 முதல் உங்கள் 7ஆம் வீட்டில் ராகும் உங்கள் ஜென்மஸ்தானத்தில் கேதுவும் பாதகமான பலன்களை உருவாக்குவார்கள். துரதிருஷ்டவசமாக ஏப்ரல் 14 2022 அன்று வியாழனிடம் இருந்து உங்கள் அதிர்ஷ்ட அம்சத்தை இழக்கிறீர்கள். சனி உங்கள் 5ஆம் வீட்டிற்கு அதிபதியாக மாறுகிறது என்பது நல்ல செய்தி. சாரம் பிரச்சனைகளின் தீவிரத்தை குறைக்கலாம். ஒட்டுமொத்தமாக நீங்கள் நல்ல அதிர்ஷ்டத்தையும் மகிழ்ச்சியும் காண்பீர்கள். ஆனால் அது ஏப்ரல் 13 2022 வரை குறுகிய காலமே இருக்கக்கூடும். இந்த நேரத்தை பயன்படுத்தி முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம். ஏப்ரல் 14 2022 முதல் இன்னும் சில மாதங்களுக்கு நீங்கள் சோதனை கட்டத்தில் இருப்பீர்கள். துலாம் ராசி அன்பர்களின் குடும்ப உறவுகளை பற்றி பார்க்கலாம். காதலர்கள் இந்த மாதம் சில சண்டை சச்சரவுகளை சந்திக்க நேரும். உறவில் தலசலப்பு இருக்கும். மனஸ்தாபங்கள் உண்டாகலாம். கவனம் தேவை. கணவன் மனைவி உறவு ஒற்றுமையுடன் காணப்படும். சுமூகமான உறவு இருக்கும். இந்த மாதம் ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரித்து காணப்படும். குடும்பத்துடன் ஆன்மீக சுற்றுலா சென்று வருவீர்கள். கடகராசி அன்பர்களின் ஆரோக்கியம் பற்றி பார்க்கலாம். உங்கள் அர்த்தாஷ்டம ஸ்தானமான 4ஆம் வீட்டில் சனியும் செவ்வாயும் இணைந்திருப்பது சில பின்னடைவை ஏற்படுத்தும். உங்கள் 5ஆம் வீட்டில் வியாழன் மற்றும் சுக்கிரன் சேர்க்கை இந்த மாத தொடக்கத்தில் உங்களை பாதிக்கும். துரதிருஷ்டவசமாக ஏப்ரல் 14 2022 அன்று உங்களுக்கு சாதகமான வியாழன் அம்சத்தை இழக்கும் போது உங்கள் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும். உங்கள் 7ஆம் வீட்டில் ராகு ஏப்ரல் 14 2022 முதல் உங்கள் உடல் உபாதைகளை மேலும் அதிகரிக்கும். ஏப்ரல் 14 2022 முதல் உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். உங்கள் உடல் தகுதியை பராமரிக்க அதிக உடற்பயிற்சிகளை செய்ய ஒரு நல்ல நேரமாகும். உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியம் பாதிக்கப்படும். ஏப்ரல் 19 2022 பிறகு உங்களின் அதிக மருத்துவ செலவுகள் ஏற்படும். ஏப்ரல் 19 2022 பிறகு உங்களுக்கு அதிக மருத்துவ செலவுகள் ஏற்படும். குணமடைய ஹனுமான் சாலிசா மற்றும் ஆதித்ய இருத்தம் ஆகியவற்றை கேளுங்கள். துலாம் ராசி அன்பர்களை வேலையை பற்றி பார்க்கலாம். உத்தியோகத்தை பொறுத்தவரை சிறப்பான சூழல் இருக்கும். நீங்கள் உங்கள் திறமைகளை பயன்படுத்தி சிறப்பாக பணியாற்றுவீர்கள். பணிகள் அதிகம் இருக்கும். மலை போல குவியும் பணிகள் உங்களை திக்குமுக்காட வைக்கும். சக பணியாளர்களின் ஒத்துழைப்பையும் ஆதரவையும் பெறுவீர்கள். மேல் அதிகாரிகள் உங்களை பாராட்டுவார்கள். துலாம் ராசி அன்பர்களின் நிதி நிலையை பற்றி பார்க்கலாம். இந்த மாத தொடக்கத்தில் உங்களின் நிதிநிலை நன்றாக இருக்கும். அதிகப்படியான பணப்புழக்கத்துடன் நீங்கள் மிகவும் பாதுகாப்பு உணர்வீர்கள். ஏப்ரல் 14 2022 முன் புதிய வீட்டிற்கு செல்வதில் மகிழ்ச்சி அடைவீர்கள். ஆனால் அடுத்த 2 வாரங்களில் உங்கள் முதலீடுகளை பாதுகாக்க வேண்டும். ஆபத்துகளை எடுப்பதை தவிர்த்து உங்கள் பணத்தை சேமிப்பு வைப்பு அல்லது நிலையான வைப்புக்கு மாற்றவும். உங்கள் செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும். ஏப்ரல் 19 2022 முதல் உங்களின் நிதி நிலைமை மோசமாக பாதிக்கப்படும். எதிர்பாராத செலவுகள் அதிகரிக்கும். வீடு அல்லது வாகன பராமரிப்புக்காக பணம் செலவழிக்க வேண்டியிருக்கும். உற்றார் உறவினர்கள் வீட்டிற்கு வருவதால் செலவுகள் அதிகரிக்கும். முடிந்தவரை கடன் கொடுப்பதையும் கடன் வாங்குவதையும் தவிர்க்கவும். கடன் ஒப்புதலுக்கு
விதிகளுக்காக யாருக்கும் ஜாமீன் கொடுப்பதை தவிர்க்கவும். ஏப்ரல் 29, 2022 மோசமான செய்திகளை கேட்கலாம். தொழிலை பற்றி பார்க்கலாம். நீங்கள் சுய தொழில் புரிவோர் என்றால் இந்த மாதம் அதிக லாபத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். குறிப்பாக பங்கு வர்த்தகத்தில் துறையில் தொழில் செய்பவர்களுக்கு தொழில் ஏற்றம் கிடைக்கும். கூட்டு தொழில் அதிக லாபங்களை எதிர்பார்க்க முடியாது. தொழில் வல்லுநர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். பணியிட சூழல் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். வாடிக்கையாளர்கள் மற்றும் மேல் அதிகாரிகளின் ஆதரவும் ஒத்துழைப்பும் உங்கள் வளர்ச்சிக்கு உதவும். கல்வித்துறையில் பணிபுரியும் தொழில் வல்லுநர்கள் தங்கள் துறையில் திறமை மற்றும் புத்திசாலித்தனத்தின் மூலம் சாதிப்பீர்கள். கன்னிராசி அன்பர்களின் வழக்கு விவரங்களை பற்றி பார்க்கலாம். உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை எதிர்பார்க்க இந்த மாதத்தில் இன்னும் 13 நாட்கள் மட்டுமே உள்ளன. ஏப்ரல் 14, 2022 அப்பால் காரியங்கள் தாமதமானால் நீங்கள் பெரும் சிக்கலில் இருப்பீர்கள். பொய்யான குற்றச்சாட்டுகளால் பாதிக்கப்படுவீர்கள். கிரிமினல் குற்றச்சாட்டுகளில் இருந்து நீங்கள் விடுவிக்கப்பட மாட்டீர்கள். வலுவான ஆதாரங்களுடன் உங்கள் கருத்தை நீங்கள் நியாயப்படுத்த முடியாது. வழக்கறிஞர் கட்டணம் மற்றும் பயணத்தில் நீங்கள் பணத்தை இழக்க நேரிடும். ஒரு தேர்வு கொடுக்கப்பட்டால் உங்கள் வாழ்க்கை குறைவான சீர்திருத்தத்தை ஏற்படுத்தும் தீர்வு சலுகையை நீங்கள் ஏற்க வேண்டும். கோசார் அம்சங்களின் அடிப்படையில் அடுத்த 12 மாதங்களுக்கு சட்ட ரீதியான வெற்றியை எதிர்பார்ப்பது மிகவும் கடினம். துலாம் ராசி அன்பர்களின் கல்வி விவரங்களை பற்றி பார்க்கலாம். மாணவர்களுக்கு இந்த மாதம் கலவையான பலன்கள் ஏற்படும். நீங்கள் ஏற்கனவே தேர்வுகளை எழுதியிருந்தால் நீங்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள். அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். ஆனால் ஏப்ரல் 13, 2022 பிறகு நீங்கள் செய்யும் எதுவும் பயனளிக்காது. வியாழன் உங்கள் 6வது வீட்டில் இருப்பதால் உங்கள் உடல்நிலை மோசமாக பாதிக்கப்படலாம். படிப்பில் ஆர்வம் குறையும். உங்கள் மனம் தேவையற்ற எண்ணங்கள் மற்றும் குழப்பங்களால் ஆக்கிரமிக்கப்படலாம். நீங்கள் விளையாட்டில் ஈடுபட்டிருந்தால் நீங்கள் சிறப்பாக செயல்படாமல் இருக்கலாம். ஏப்ரல் 19, 2022 பிறகு நீங்கள் தனிமையாக உணர்வீர்கள். இந்த ஆண்டின் பிற்பகுதியில் நவம்பர் அல்லது டிசம்பர் 2022 பெரும் பிரச்சனைகளை உருவாக்கும் என்பதால் புகைப்பிடித்தல் மற்றும் மதுபானங்கள் அருந்துவதை தவிர்க்கவும். திரைத்துறை, கலைத்துறை, விளையாட்டுத் துறை மற்றும் அரசியல் துறையில் இருப்பவர்கள், மீடியா துறையில் உள்ளவர்கள் பொன்னான தருணங்களை அனுபவிப்பீர்கள். ஆனால் ஏப்ரல் 13, 2022 வரை மட்டுமே. ஆனால் ஏப்ரல் 14, 2022 முதல் விஷயங்கள் நன்றாக இல்லை. எந்த முக்கிய முடிவுகளையும் எடுக்க உங்கள் நேட்டல் சார்ட் சார்ந்து இருக்க வேண்டும். நீங்கள் பலவீனமான பிறப்பு விளக்கப்பட்டதை இயக்குகிறீர்கள் என்றால் சதை காரணமாக நீங்கள் கையொப்பமிட ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்படலாம். ஏப்ரல் 28, 2022 முதல் உங்கள் பணப்புழக்கம் பாதிக்கப்படுவதால் நீங்கள் ஏமாற்றம் அடையலாம். நீங்கள் ஒரு திரைப்பட தயாரிப்பாளராகவோ அல்லது பெரிய நட்சத்திரமாகவோ இருந்தால் ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் முன் உங்கள் பிறப்பு விளக்கப்பட்டதை பார்க்கவும். துலாம் ராசி அன்பர்களின் பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம். வியாழன் மற்றும் சுக்கிரன் ஏப்ரல் 13, 2022 வரை உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தருவார். ஏப்ரல் 14, 2022 அன்று நீங்கள் இன்னும் சில மாதங்களுக்கு எந்த இடைவெளியும் இல்லாமல் கடுமையான சோதனை கட்டத்தில் இருப்பீர்கள். அமாவாசை தினத்தில் அசைவ உணவுகள் உண்பதை தவிர்த்து முன்னோர்களை வழிபடுங்கள். ஏகாதசி மற்றும் அமாவாசை நாட்களில் விரதம் இருக்க வேண்டும். சனிக்கிழமைகளில் சிவபெருமானையும் விஷ்ணுவையும் வழிபடுங்கள். ஆரோக்கியத்தை பராமரிக்க ஆதித்ய இருதயம் மற்றும் ஹனுமான் சாலிசாவை கேளுங்கள். நிதித்துறையில் அதிக அதிர்ஷ்டம் பெற பாலாஜி இறைவனிடம் பிரார்த்தனை செய்யுங்கள். நேர்மறை ஆற்றல்களை மீண்டும் பெற போதுமான பிரார்த்தனைகள் மற்றும் தியானம் செய்யுங்கள். பௌர்ணமி நாட்களில் சத்திய நாராயண பூஜை செய்யலாம். நீங்கள் மூத்த மையங்கள், வயதானவர்கள் மற்றும் ஊனமுற்றோர்களுக்கும் பணத்தை நன்கொடையாக வழங்கலாம். ஏழை மாணவர்களின் கல்விக்கு உதவி செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.